ஒரு மனதாக என்று தான் போட்டிருக்கிறோம். நீங்களும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையோடு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் வாசகத்தை கூட பார்க்கலாம், அந்த தீர்மானத்தினுடைய வாசகத்தில் ஒரு மனதாக நிறைவேற்றப்படணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் பிஜேபி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அதனால் சபையில் இருக்கிற எண்ணிக்கை வச்சு தான் ஒரு மனதாக அல்லது பெரும்பான்மையை அந்த கணக்குப்பட முடியும். அதனால் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை மாத்திரம் நம்முடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் எப்போதும் உழவர் பக்கம் தான் இருப்போம், உழவர்களுக்காக போராடுகிறோம், பாடுபடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏற்றுக்கிறேன். பிறகு நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஏன் இதை எதிர்த்து அல்லது திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தீர்மானம் போட்டு நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் உழவர் பக்கம் நாங்கள் எப்போ இருப்போம் இருப்போம்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதை திரும்ப பெறணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஏன் என்ன தயக்கம்? அதனால் நீங்கள் செய்ய முடியாததை இப்போ நாங்கள் செய்கிறோம், அதனால் இதை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அண்மையில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்த போது இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது, அப்போதான் சொல்லியிருக்கிறோம். இதுவரை அதுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. ஆக இதற்கிடையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் நேரத்தில் நாங்கள் மக்களிடத்தில் அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளில் அது ஒன்று. திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்தவுடன் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவோம், விவசாயிகளுக்காக போராடுகிற விவசாயிகளை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த மூன்று வேளாண் சட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். எனவே அளித்த உறுதிமொழிகளை தான் தொடர்ந்து படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். எனவே இதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வற்புறுத்தி உரிமையோடு கேட்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.